தூத்துக்குடி மில்லர்புரத்தைச் சேர்ந்த சிகை அலங்கார கலைஞர் பொன் மாரியப்பன். சிறுவயது முதலே புத்தக வாசிப்பை நேசித்து வந்த இவர் வறுமையின் காரணமாக 8ஆம் வகுப்புடன் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். ஆனாலும் வாசிப்பை தொடர்ந்து நேசித்து வந்த மாரியப்பன் தனது சலூன் கடையில் புத்தகங்களை சேகரிக்க தொடங்கினார். நாம் மட்டும் புத்தக அறிவு பெற்றால் போதாது, இந்த கால இளைஞர்களையும் புத்தக வாசிப்புக்குள் கொண்டுவர திட்டமிட்டு சிறு நூலகத்தை சலூன் கடைக்குள் அமைத்துள்ளார். தமிழ் அகராதி, திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள், நீதி நூல், களஞ்சியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, சுவாமி விவேகானந்தர் உட்பட 800 புத்தகங்கள் இவரது நூலகத்தில் அறிவு பசிக்கு இறை போடுகின்றன. ஒரு 250 புத்தகங்கள் தங்களுடைய ஒரு சிறு நூலகத்தை உருவாக்கினேன். அதில் மாணவர்கள் கொஞ்சம் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாரும் படிக்க வைக்கணுங்காண்டி ஒரு 800 புத்தகங்கள் தங்கக்கூடிய ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கியிருக்கிறேன். இதில் வந்து மாணவர்கள் விரும்பி அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எடுத்து படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பதிவேடு போட்டிருக்கிறேன். அந்த பதிவேடில் மாணவர்கள் தங்களுடைய புத்தகங்கள், புத்தகத்தின் பெயர், புத்தகத்தின் பக்கம், வரி வாக்கியங்களை வந்து பார்த்து எழுத சொல்லியிருக்கிறேன். அந்த பார்த்து எழுதுகிற மாணவர்களுக்கு நான் குழுக்கள் முறையில் அவங்களுக்கு ஊக்க பரிசு நான் கொடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய சலூன் கடையில் வந்து மைக் வச்சுருக்கிறேன். அந்த மைக் எதுக்காகனா படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குரல் அவங்களே கேட்பாங்க. கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரும். தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சாளர் உருவாகுவான். அந்த சிறிய முயற்சி நான் எடுத்து பண்ணிட்டுருக்கிறேன். சலூன் கடைக்கு முடிவெட்ட வருபவர்கள் வெறும் காட்சி பொருளாக கடந்துவிட்டு செல்ல நினைப்பவர்களை டிஸ்கவுண்ட் சலுகையால் கட்டி போடுகிறார் மாரியப்பன். முடிவெட்ட 80 ரூபாய் கட்டணம் எனில் அங்கு சென்று புத்தகம் படித்தால் 30 ரூபாய் தள்ளுபடி என இவரது அறிவிப்பு இளைய சமுதாயத்தினரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னாடிலாம் வந்து மாணவர்கள் படின்னு சொன்னேன், அவங்க யாரும் வந்து சரியா வந்து காது கொடுத்து கேட்கல. ஆனா இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் வந்து வாச கதை திறந்த உடனே வந்து உள்ளே உட்காந்து புத்தகங்களை எடுத்து விரும்பி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.